இசை இறைவனின் சிம்மாசனம், அவன் ஆலயம். சகல வழிபாடுகளும் இசைக்குள் அடக்கம். இசையே தீபம், இசையே தூபம், இசையே பூ, இசையே நீர். இசை சகல அழுக்குகளையும் கழுவும் புனித நீராட்டு. இசை தன்னை மறக்கச் செய்கிறது. தன்னை மறப்பதுதான் இறையன்பின் உச்சம். ஆகையால் தான் உயர்ந்த அன்பர்கள் இறைவனை இசையாலேயே வழிபட்டிருக்கிறார்கள். இறைதூதர் சாலமன் உன்னத பாட்டால் வழிபட்டார். தாவீது சங்கீதத்தையே ஆராதனையாக்கி கொண்டார். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இசையாலேயே அர்ச்சனை செய்தார்கள். சிவபெருமான் சுந்தரரை பாடு என்று மட்டும் சொல்லாமல் தமிழில் பாடு என்கிறார். ஏன் தமிழில் பாட வேண்டும்? தமிழில் அப்படி என்ன தனிச்சிறப்பு? சிவபெருமானே இதற்கு காரணத்தையும் சுட்டி காட்டுகிறார். சொற்றமிழ் பாடுக என்றால் சொல்லை உடைய தமிழில் பாடுக என்று பொருள். அதாவது என்னை பற்றி சொல்வதற்குரிய சொல்லை உடைய தமிழ் என்று பொருள். இது சிறகுகளின் நேரம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான்.